கதிரொன்னைகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தற்காப்பு நுணுக்கங்கள், செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஒரு நம்மளை வந்து கத்தியை கொண்டு தாக்க வராங்க, கழுத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து எப்படி நம்ம விடுபடுறது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சியில பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியில இப்ப வந்து கத்தியை கொண்டு ஒருத்தர் நம்ம தாக்க வராங்கன்னா அதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். எப்படி இப்ப இப்படி நிக்கிறோம், இப்ப நிக்கிறப்ப வாங்க குத்த வராங்க, குத்துங்க. இப்படி குத்த வரப்ப முதல்ல ஃபஸ்ட்டு கவனிங்க, இந்த வலது கையால் அவங்களோட கையை பிடிக்கணும். பிடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட இடது கையால் அவங்களோட எல்போ இந்த இடத்துல லாக் பண்ணும். உள்ளே போய் நம்ம கையை லாக் பண்ணிக்கணும். இந்த கை லாக் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் குத்த முடியாது. இப்போ இந்த கையால் அவங்க கழுத்துலேயே கத்தியை வச்சு அவங்க கால் அடித்து எடுத்துக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சுலபமான டெக்னிக். மறுபடியும் பாருங்கள், நிற்கிறோம் அப்படி குத்துவாங்க. 1, 2, 3, 4. அவ்வளோதான். இப்போ அடுத்த நுணுக்கம், நம்ம கழுத்தை ஒருத்தங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி நம்ம விடுபடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ நிற்கிறோம். இப்போ நான் வந்து இவர் ரொம்ப எளிமையானவர். இப்போ நான் இவரை போய் நான் தாக்குறேன், கவனிங்க. இப்போ இங்கேருந்து அவரோட போய் நம்ம கழுத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ முதல்ல நம்ம நம்மளோட எலும்பு இப்போ செஞ்ச இந்த இரண்டு நுணுக்கங்கள், செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸையுமே இந்த மாணவர்கள் செஞ்சு காட்டுவாங்க, பார்த்து கற்றுங்க. நன்றி. அட்டாக். 1, 2, 3. Attack. 1, 2, 3, 4. Up. Ready, get him, bro. Start. Good. Up. இந்த நிகழ்ச்சியில் கத்தியை கொண்டு ஒருத்தங்க தாக்க வந்தாங்கன்னா எப்படி அதுலேருந்து விடுபடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி கழுத்த ஒருத்தவங்க நெரிச்சாங்கன்னா அதுலேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதோட தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.